நார்த்தங்கா பச்சடி பண்ண போறேன். சாயில் ஹீட் ஆகட்டும். இதுல வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரெண்டு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன், அதனால இவ்வளோ வெங்காயம் போடுறேன். ஓகே, ஸோ வந்து நல்லா வதக்கியாச்சா, இப்போ வந்து இதில் சாப் பண்ணி வச்சிருக்கிற நார்த்தங்காவை போட்டுடலாம். ஸோ நார்த்தங்காய் போட்டுட்டு இந்த நார்த்தங்காவை மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் நல்லா வதக்கி விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்தங்காய் வந்து நல்லா குக் ஆயாச்சு. இப்போ வந்து இதில் சில்லி பவுடர் போட்டுடலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா வேகட்டும், வெந்த உடனே காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, நம்மளோட நார்த்தங்காய் பச்சடி நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சேன்ல, நார்த்தங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக வெந்துடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. பாதி நார்த்தங்காய் அப்படி கரைஞ்சிடுச்சு. இல்லை ஒரு பெரிய பீஸ் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நார்த்தங்காய் யூஸ்வலாக வந்து ரொம்ப பிட்டராக இருக்கும், கசக்கும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வெல்லம். ஸோ இந்த நார்த்தங்காய் பச்சடியில் மெயின் ஐட்டம் புளி கொஞ்சம் போடணும், அதை நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ அந்த புளியை வந்து போட்டுற போகிறேன். ஓகே, ஸோ புளி போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு இனிப்பு ஏதாவது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட நார்த்தங்காய் பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே ஃப்ரிட்ஜில் வந்து க்ளீன் பாட்டிலில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது ஆஃப் பண்ணி கூல் ஆனோடனே நீங்கள் ஒரு பாட்டில் அடைச்சி ஃப்ரிட்ஜில்